ஓகே ஸோ கைஸ் வரப்போ சம்மர்ஸ்லாம் 2022 நம்ம ப்ராக் வர்சஸ் ரோமனுக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. அண்ட் இந்த மேட்ச்ல வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வார்னிங் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்ல வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ, ஸோ அந்த வார்னிங் என்ன, யார் வந்து வார்னிங் கொடுத்துருக்கா நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஆல்சோ ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் பார்த்தா ரீசென்ட்லி வந்து இன்ஜர்ட் ஆயிருக்காங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கோட மெம்பராக இருக்காங்க. ஸோ அது யார் அதுவும் நம்ம வீடியோக்குள்ள பார்ப்போம். ஆல்சோ வரப்போ சம்மர்ஸ்லாம் 2022 பார்த்தீங்கன்னா ஜான்சன் வர்சஸ் தியூரிக்கான மேட்ச் வந்து ரூமராக இருக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து அப்படி நடக்குதுன்னா இந்த மேட்ச்ல வந்து யார் வின் பண்ணுவா, இதுக்கான பேட்டிங் ஆட்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு. சோ அதோ நம்ம வீடியோக்குள்ள பார்த்தறலாம். இன்னுமே நிறைய அப்டேட்ஸ்லாம் இருக்கு போதே வீடியோக்குள்ள. நம்ம வீடியோ வந்து எப்ப போல கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, இந்த சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல்ல உங்களுக்கு டவுலியோட லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோ கிடைக்கும். சோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். நம்மளோட எல்லாரோட ஃபேவரட் ஃபேக்ஷன், எல்லாரோட ஃபேவரட் டீம், நம்மளோட சீல்டு பத்தி. சோ கைஸ் இன்னைக்கு நாம பாத்தீங்கன்னா சீல்டு வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணாங்க. டவுலி ஹிஸ்டரியிலே பாத்தீங்கன்னா ஒரு டீமோட மூணு மெம்பர் பார்த்தா ஒரே நாள்ல வந்து சாம்பியன் இருக்காங்க. அதாவது ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா இந்த சீல்டோட மெம்பர் மூணு பேர் வந்து சாம்பியன் இருக்காங்க. அது எப்படி ஒரே நாள்ல மூணு பேரும் எப்படி வந்து சாம்பியன் இருக்க முடியும் வந்து கண்டிப்பா இந்த கேள்வி வந்து கேட்பீங்க. ஆக்சுவலி இது வந்து இன்னைக்கு கிடையாது, இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது வந்து 11 மணி ஆகுது. ஸோ இன்னைக்கு தான் நான் சொல்லுவேன். பட் இந்த வீடியோ வந்து நீங்க நாளைக்கு பார்ப்பீங்க காலில். ஸோ அப்படி பார்த்தா நேத்துக்கு தான் சொல்லும். ஸோ இதை வந்து நீங்க லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் இன்னைக்கு சொல்ற மாதிரி வந்து சொல்றேன். ஸோ மணி இந்த பேங்க்ல பார்த்தா ரோமன்ஸ் வந்து வேர்ல்ட் சாம்பியன் இருந்தாரு. ஸோ செத்வான்ஸ்க்கு ரோமனுக்கு பார்த்தா மேட்ச் இருந்தது. அண்ட் அந்த மேட்ச்ல பார்த்தா செத்வான்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரோமன் சாம்பியன் ஆனார், டவுலி சாம்பியன். தென் வந்து செத்வான்ஸ் வந்து நியூ டவுலி சாம்பியன் ஆறாரு ஒரே நாளில். அண்ட் அதே ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா டீன் ஆம்பர்ஸ் வந்து செத்வான்ஸ் மேலே வந்து கேஷ் இன் பண்ணிடுறாரு. அண்ட் அவர் வந்து நியூ டவுலி சாம்பியன் ஆயிடுறாரு. ஸோ கைஸ் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா சீல்டோட மூணு மெம்பரும் பார்த்தீங்கன்னா டவுலி சாம்பியனாக இருக்காங்க. அண்ட் இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, பட் நீங்கள் நாளைக்கு பார்க்குறீங்க. ஸோ இது இந்த நாள் வந்து நேற்றுக்கு நடந்திருக்கு. ஸோ கைஸ் ஒரே நாளில் மூணு பேரும் வந்து டவுலி சாம்பியன் வந்திருக்காங்க. அண்ட் இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கலந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட சேத் ஃப்ரீகிங் ராலன்ஸ் பற்றி. ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட செத் ராலன்ஸ் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் நடந்த மண்டே நைட் ரோல பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுக்கும் செத்வான்ஸ்க்கான மேட்ச் வந்து நடக்கும், குவாலிஃபைங் மேட்ச் வந்து நடக்கும். ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா செத்வான்ஸ் வந்து ஜெயிச்சிருப்பாரு. அண்ட் கைஸ் இந்த மேட்ச் அவர் ஜெயிச்சிருக்கா இல்லையா, ஸோ இது பார்த்தீங்கன்னா அவரோட ஸோ 28 February 2022 பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து செத்வான்ஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பிப்ரவரினா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஸோ 4 மந்த் கழிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா செத்வான்ஸ் வந்து ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் டெலிவிஷனில். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேடான விஷயம் தான். பட் இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ், ஒரு ஆஃப்டர் 4 மந்த் பார்த்தீங்கன்னா செத்வான்ஸ் வந்து ஒரு மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த ரீசன் அந்த மண்டே நைட் ரோல. ஸோ கைஸ் இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து டிவியில் வந்து ஜெயிச்சிருக்காரு. அதாவது மண்டே நைட் ரா, ஸ்மாக் டவுன், தென் வந்து பேப்பர்வியூலாம் நடக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து ஜெயிச்சது ஒரு 4 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து ஜெயிச்சிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கொள்ள ஷேர் பண்ணுங்க. அண்ட் கைஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட ஃபார்மர் டபிள்யூ சிஇஓ பாஸ் வின்ஸ் மெக்மேன் பற்றி. ஸோ ரீசன்ட் நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து வின்ஸ் மெக்மேன் வந்தார். அண்ட் தென் நவ் ஃபார் எவர் டுகெதர் சொல்லிட்டு வந்து போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கோமாட்டாங்க, சில ஃபேன்ஸ் இதை வச்சு வந்து கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ரீசென்ட்லி பார்த்தா ஸ்போர்ட் கிடாவை பார்த்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அது ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ வின்ஸ் மெக்மேன் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா, ஸோ தென் நவ் ஃபார் எவர் டுகெதர். ஸோ அதுக்கான மீனிங் வந்து மேபி இதுவாக இருக்கலாம். ஸோ தென் அது ஃபஸ்ட்டு வந்து ரோமன் பிராக் மேட்ச், தென் நவ்லேயே பார்த்தீங்கன்னா ரோமன் பிராக் மேட்ச், ஃபார் எவர்லேயே பார்த்தீங்கன்னா ரோமன் பிராக் மேட்ச், அண்ட் டுகெதர்லேயே பார்த்தீங்கன்னா ரோமன் பிராக் மேட்ச். அதாவது வின்ஸ் மெக்மேன் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து ரோமன் பிராக் மேட்ச் தான். ஸோ ரீசென்ட்லி பார்த்தா இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னியாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதை வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பதில் இதை பற்றி வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கொள்ள ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் அலெக்சா பிளஸ் பற்றி. ஸோ ரீசென்ட்லி பார்த்தா அலெக்சா பிளஸ் வந்து அவங்களோட ஃபியூச்சர் கோல் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசென்ட்லி அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ட்வீட் வந்து போகிறாங்க. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் தான் நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ திங்க் பீங் த வாய்ஸ் ஆஃப் அண்ட் அனிமேட்டட் கேரக்டர் வுட் பி ஸோ மச் ஃபன் ஃபியூச்சர் கோல்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஹாலிவுட்டில் பார்த்தா அனிமேட்டட் மூவிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கான அந்த மாதிரி கேரக்டருக்கு வந்து நான் வாய்ஸ் கொடுத்தா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அது வந்து ஃபன்னாக இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நிறைய டீஸ் பண்ணியிருக்காங்க அலெக்சா பிளேஸ். ஸோ லைக் வந்து அவங்க வந்து ஹாலிவுட்க்கு போகலான்னு இருக்காங்கட்டு. ஸோ லுக் லைக் வந்து அலெக்சா பிளேஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஹாலிவுட் போகிறதுக்கு. ஸோ கைஸ் அலெக்சா பிளேஸ் வந்து ஹாலிவுட் ஸோ மூவியில் போனால் அந்த மூவி வந்து நீங்கள் பார்ப்பீங்களா இல்லையான்னு வந்து மறக்காமல் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்ப்பீங்க தெரியும். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் வரப்போ மணி இந்த பேங்க் 2022 பற்றி. ஸோ ரீசென்ட்லி பார்த்தா மணி இந்த பேங்க்கில் குவாலிஃபை ஆன மெம்பர் பார்த்தீங்கன்னா, ஸோ குவாலிஃபை ஆன மெம்பர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கு. அண்ட் அந்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேறு யாரும் இல்லை, ஸோ ஜட்மெண்ட் டேவோட டீமில் இருக்கிற ரியா ரிப்ளிக்கு இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கு. அண்ட் கேஸ் இதனால பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் அந்த லைவ் வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளி வந்து வரல. அண்ட் கேஸ் இங்கே வந்து சொல்ல போதே ரியா ரிப்ளியோட இன்ஜுரி பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ மணி இந்த பேங்க் வரத்துக்கு முன்னாடி வந்து சீக்கிரமாக வந்து ரியா ரிப்ளி ரீகவரி பண்ணிடணும்னு வந்து நம்ம எல்லாருமே ஹோப் பண்ணுவோம். அண்ட் கேஸ் இப்போ வந்து பேசுவோம் நம்மளோட 16-time சாம்ப், நம்மளோட சினிசன் லீடர் ஜான்சனை பற்றி. ஸோ அப்போ சம்மர் ஸ்லாம் கோசம் வந்து ரூமராக இருக்கு. ஸோ ஜான்சன் வந்து தியூரிக்கான மேட்ச் வந்து நடக்கலாம், இது வந்து ரூமராக இருக்குது, நம்ம பாஸ்ட்ல அப்டேட்லாம் கூட பார்த்துருக்கோம். ஸோ பேத
அதாவது இந்த மேட்ச் அப்படி சம்மர்ஸ்லாம்ல வந்து நடக்குதுன்னா இதுக்கான வின்னர் வந்து தெரிய வந்திருக்கு. ஏன்னா இந்த மேட்சோட பெட்டிங் ஆட்ஸ் வந்து தெரிய வந்திருக்கு, அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. அண்ட் கேஸ் இந்த பெட்டிங் ஆட்ஸில் பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து நம்ம ஜான்சன் வந்து ஃபேவராக இருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து ஜான்சனாக ஜெயிப்பாங்க. பதவி இந்த மேட்ச் வந்து இன்னும் கன்ஃபார்மே ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படி டபுள்யூ இந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பெட்டிங் ஆட்ஸ் எப்படி வருதுன்னு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் கேஸ் இப்போ வந்து பிசோ நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரீன்ஸ் அண்ட் நம்மளோட பீஸ்டின் கார்னெட் பிராக் லெஸ்னர் பற்றி. ஸோ அவர் இப்போ சம்மர் ஸ்லாமில் இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச் வந்து நடக்க போது லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்சாக இருக்க போது. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வார்னிங் வந்து கிடச்சிருக்கு. ஸோ லைக் வந்து இந்த மேட்ச்சில் ரோமன் ஜெயிக்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு வார்னிங், இல்லை இந்த மேட்ச்சில் வந்து பிராக் ஜெயிக்கிறாருன்னா அவருக்கு வந்து வார்னிங். ஸோ யார் வந்து அந்த வார்னிங் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்டிஸ் வரைய ட்ரூ மைடர் பண்ண வார்னிங் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சம்மர் ஸ்லாமில் ரோமன் ரீன்ஸ் பிராக் மேட்ச்சில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரூ மைடர் வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு. ஸோ வரப்போ மணி இந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரீஃப்கேஸ் வந்து ஜெயிப்பாங்களாம். அண்ட் வரப்போகிற கிளாஸ் அந்த கேஸ்டில் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேலே பார்த்தீங்கன்னா கிளாஸ் அந்த கேஸ்டலில் வந்து அவங்க வந்து கேஷ் இன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா டாக்கிங் ஸ்மேக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மைடர் வந்து பேசியிருக்காரு. ஸோ ட்ரூ மைடருக்கே வந்து தெரியல ஸோ அவருக்கு வந்து கிளாஸ் அந்த கேஸ்டில் வந்து மேட்ச் இருக்குமா இல்லையான்ட்டு. ஸோ அதனால் வந்து என்ன சொல்கிறாருன்னா சம்மர் ஸ்லாமில் ரோமன் பிராக் மேட்ச்சில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ நான் வந்து மணி இந்த பேங்க் ஜெயிச்சிட்டேன்னா நான் பிராக்காக இருக்கட்டும் இல்லை ரோமனாக இருக்கட்டும் நான் வந்து அவங்கள மேலே கேஷ் இன் பண்ணுவேன்னு வந்து வார்னிங் கொடுத்துருக்காரு. ஸோ கேஸ் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க? ஸோ ட்ரூ மைடர் வந்து சொல்லிட்டாரு ஒரு வகையில். ஸோ அவர் வந்து MITB வந்து ஜெயிக்க போகிறாரு. அண்ட் அங்கே வந்து சம்மர் ஸ்லாமில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேலே வந்து கிளாஸ் அந்த கேஸ்டில் வந்து கேஷ் இன் பண்ணுவாங்கன்னு. ஓகே ஸோ கேஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாதிரி டபுள்யூட லேட்டஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.